ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதோடு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதும் வாழைப்பூடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அப்படியே பார்த்துடலாம். நிறைய பேர் வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ன்ட்டு செய்ய மாட்டேன்றாங்க, வாங்கவே மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு உடனே இந்த பூவில் இருக்கிற இந்த ஒரு நரம்பையும், அந்த கருப்பாக இருக்கும் பாருங்கள், நான் காமிக்கிறேன், அதையும் அப்புறம் கண் மாதிரி இருக்கும், குட்டியாக இருக்கும், இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கட்டரில் வச்சு நம்ம கட் பண்ணிடணும். நீங்கள் வரும்போது இந்த மாதிரி கீழே உக்காந்துட்டு செய்யுங்க. இதை எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் எடுக்கும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. முன்ன நாளே க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. ஒரு பவுலில் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கட் பண்ணி அதில் போட்டுட்டிங்கன்னா கசப்பு தன்மை அதிகமாக தெரியாது. அதோட நீங்கள் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா கசப்புத்தன்மை முக்கால்வாசி குறைஞ்சிடும். கொஞ்சமாவது கசப்புத்தன்மை இருக்கணுங்க உடம்புக்கு. நம்மளுக்கு துவரம்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் ஊற வச்சுருக்க தண்ணியில், காஞ்ச மிளகாய், தேங்காய் மூணுத்தையும் தண்ணி இல்லாமல் குறக்குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஒரே வாட்டி வாஷ் பண்ணுங்கள் போதும். அதிகமாக வாஷ் பண்ணிங்கன்னா அதனுடைய சக்திகளெல்லாம் போயிடும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறாங்க. சர்க்கரையின் அளவு குறையும்னு சொல்கிறாங்க. விட்டமின் சி அதிகமாக இருக்குது. வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கோங்க, வீக்லி 3 டைம்ஸ். மஞ்சப்பொடி உப்பு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பெண்களுக்கு இது ரொம்பவே அவசியம்னு சொல்லலாம். கர்ப்பப்பை வந்து ரொம்ப சுத்தப்படுத்தும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அதனால் மந்த்லி ஒரு 4 டைம்ஸாவது எடுத்துக்கோங்க, வீக்லி 1 டைம்ன்ற கணக்கில். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது ஒரு பவுலில் போட்டு தட்டு மூடி ஒரு 3 விசிலுக்கு எடுத்துடுங்க. 3 விசிலுக்கு வந்த பின்னாடி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வானலியில் நம்ம வறுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். இதனுடைய ப்ராசஸும் ரொம்ப அதிகம் இல்லை. வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது தான், முன்ன நாள் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் வந்து இந்த துவரம்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சிட்டிங்கன்னா தேங்காய், காஞ்ச மிளகாய், துவரம்பருப்பு அரைச்சிட்டு வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, பெருங்காயத்தூள் நல்ல டைஜஷன் ஆகும் அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த இந்த வாழைப்பூ, துவரம்பருப்பு இந்த இதை வந்து நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக. இதனுடைய டைமிங் வந்து ஒரு 1/2 ஹவர் கூட இருக்காது நீங்கள் குக் பண்ணுறதுக்கு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்